அனைவருக்கும் வணக்கம். நான் நலசிவம் பழனிசாமி. பரம்பரை நோய்கள் பயங்கர நோய்கள் அல்ல என்ற இந்த சிறு காணொளியில் அடிப்படையில் பரம்பரை நோய்களை பற்றிய சில சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் மிகவும் எளிய முறையில் சில கேள்விகளுக்கு பதில் அளிக்க முயற்சி செய்துள்ளேன். அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். பரம்பரை நோய்கள் என்றால் என்ன? மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் அடிப்படையில் இரண்டு வகைகள். ஒன்று நோய் பரப்பும் கிருமிகளால் ஏற்படுவது, மற்றொன்று பரம்பரை நோய்கள். ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு குறிப்பிட்ட வியாதி தொடர்ந்து இருந்து வந்தால் அந்நோய் பரம்பரை நோய் என அறியப்படுகிறது. மேலும் ஒரு நோய் சந்ததியினருக்கு வரும் வாய்ப்பு இருந்தாலும் அந்நோய் பரம்பரை நோய் எனப்படும். பரம்பரை நோய்களின் வகைகள் என்ன? நம் உடலானது பல லட்சக்கணக்கான செல்களால் அமைக்கப்பட்டதாகும். ஒவ்வொரு செல்லின் மையப்பகுதியிலும் உட்கரு அதாவது நியூக்ளியஸ் உள்ளது. இதில் 23 ஜோடி அதாவது 46 குரோமோசோம்கள் அதாவது மரவிளைகள் உள்ளன. இம்மரவிளைகளில் மரபணுக்கள் அதாவது ஜீன்ஸ் அமைந்துள்ளன. பரம்பரை நோய்களின் வகைகள் என்ன? பரம்பரை நோய்கள் மூன்று வகைப்படும். ஒன்று மரவிளைகளின் எண்ணிக்கையிலோ அல்லது உருவ அமைப்பிலோ மாற்றங்கள் ஏற்படும் போது பலவித உடல் குறைபாடுகளுடன் கூடிய குழந்தைகள் பிறக்கின்றன. இவ்வகை நோய்கள் இதுவரை 100க்கு மேல் கண்டறியப்பட்டுள்ளது. இரண்டாவது வகை மரபணு மாற்றத்தால் வரும் நோய்கள். சுமார் 4000 வகைகளாகும். தனித்தனியாக இவ்வகை நோய்கள் அரிதாக காணப்படும். மூன்றாவது வகை நோய்கள் பரம்பரை மற்றும் சூழ்நிலை தாக்கத்தினால் ஏற்படுபவையாகும். பரம்பரை நோய்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன? பரம்பரை நோய்கள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டறிந்த உண்மை எதுவென்றால் கதிர்வீச்சு, இரசாயன பொருட்கள் மற்றும் வைரஸ் போன்ற நோய்க்கிருமிகள் ஆகியவற்றால் மரவிளைகள் மற்றும் மரபணுக்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பொதுவில் இவ்வகை மாற்றங்கள் நிலையாக இருப்பதில்லை. அத்தகைய மாற்றங்கள் நிலைத்து நிற்கும்போது பரம்பரை நோயாக மாறி சந்ததிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. பரம்பரை நோய்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது? பரம்பரை நோய்களை கண்டறிய நவீன ஆராய்ச்சிகள் மூலமாக பலவிதமான பரிசோதனை முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவைகளில் முக்கியமானது குரோமோசோம் பரிசோதனை மற்றும் பல உயிர் வேதியியல் பரிசோதனைகள் மூலம் பரம்பரை நோய்களின் வகைகளை எளிதில் கண்டுபிடிக்கலாம். குரோமோசோம் பரிசோதனை செய்ய வேண்டிய அறிகுறிகள் என்ன? குரோமோசோம் பரிசோதனை செய்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட காரணங்களை இங்கே விளக்குகின்றேன். மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், காரணமில்லாமல் உடல் வளர்ச்சி குன்றி குள்ளமாக இருக்கும் பெண்கள், பருவ வயதில் மாதவிடாய் போக்கு இல்லாமல் இருக்கும் பெண்கள், அடுத்தடுத்து தன்னிச்சையாக கருச்சிதைவு ஏற்படும் பெண்கள், குழந்தை பேறு இல்லாமை, இது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும், சில வகையான புற்றுநோய்கள், இனப்பெருக்க உறுப்பில் முழுமையற்ற வளர்ச்சி, மேலும் சிறுநீர், இரத்தம் ஆகியவற்றில் உயிர் வேதியியல் பரிசோதனைகள் செய்வதன் மூலம் மரபணுக்களில் மாற்றங்கள் வரும் நோய்களை பற்றி அறிய முடியும். பரம்பரை நோய்களை குணப்படுத்த முடியுமா?
அடிப்படையில் குரோமசோம் மற்றும் மரபணுக்களில் ஏற்படும் மாற்றங்களை சரி செய்ய இயலாது. மரபணுக்களின் மாற்றங்களால் ஏற்படும் சில வகையான நோய்களை தக்க சிகிச்சை மூலம் நோயின் தன்மையை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியும். பரம்பரை நோய்கள் வராமல் தடுப்பது எப்படி? ஒரு குடும்பத்தில் பரம்பரை நோயின் அறிகுறிகள் இருந்தால் இனி பிறக்கும் குழந்தைகளுக்கு அந்நோய் ஏற்படும் வாய்ப்புகளை அறிந்து தக்க பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடித்து தடுக்க முடியும். பரம்பரை நோய்களை கருவிலேயே கண்டுபிடிக்க முடியுமா? கருத்தரித்த 8 முதல் 16 வாரங்களுக்குள் பனிக்குட நீர், அதாவது ஆமனியாட்டிக் ஃப்ளூயிட் பரிசோதனை மற்றும் கோரியானிக் வில்லை ஆகியவற்றில் சில பரிசோதனைகளை செய்து பரம்பரை நோய்களை எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். கருவிலேயே பரம்பரை நோய்களை கண்டறியும் பரிசோதனைகளை யார் யார் செய்து கொள்ள வேண்டும்? வயது அதிகமான தாய்மார்கள், அதாவது 30 வயதிலிருந்து 35 வயதுக்கு மேல் கர்ப்பம் தரிக்கும் பெண்களுக்கு குரோமசோம் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் இத்தகைய பரிசோதனைகள் செய்து கொள்வது அவசியம். முதல் குழந்தை பரம்பரை நோயுடன் பிறந்திருந்தால் 2வது கர்ப்பத்தில் இப்பரிசோதனை செய்வது அவசியம். பெற்றோர்களுக்கு மரபணுக்களில் குறைபாடு இருந்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் பரம்பரை நோய்களை பெறும் வாய்ப்பு இருப்பின் பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகும். சில வகையான பரம்பரை நோய்கள் ஆண் அல்லது பெண்களுக்கு மட்டும் வரும் வாய்ப்பு இருப்பதால் கருவிலேயே ஆண் அல்லது பெண் என்பதை அறிவது முக்கியமாதலால் இப்பரிசோதனை செய்வது அவசியம். மரபியல் நோய்களை கண்டறிவதற்கான புதிய பரிசோதனை முறைகள் மற்றும் நோய்களுக்கான ஆலோசனை முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவைகளை தக்க மருத்துவர்கள் மூலம் கலந்து ஆலோசித்து தக்க சிகிச்சை பெற முடியும். நன்றி, வணக்கம்.